அன்பு நண்பர்களே, இன்ஸ்டன்ட் தோசா மிக்ஸ் எப்படி வீட்டிலே நம்மளே செய்யறது அப்படிங்கிறத 8 நிமிஷத்தில் பொள்ளாச்சியை சேர்ந்த திருமதி உமா அவர்கள் செய்து காமிப்பாருங்க. இவங்க ஹீலர் கோவை மதிவாணன் குழுவில் இருக்கிறவங்க. பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கங்க, என் பேர் உமா, நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். முன்னாடியுமே எனக்கு சர்வீஸ் சேவை பண்ணுறது தான் என்னோடய சுய விருப்பமும் கூட. அதனால தான் தற்சார்பு குழுவில் சேர்ந்து இப்போ பண்ணலான்னு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம முதல் முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, உடனடி தோசை பொடி. அதை எப்படி பார்க்கலான்றத இப்போ பார்ப்போம். முதல்ல அது என்னென்ன அளவுகள் வேணுங்கிறத நான் சொல்லிடுறேன் முதல்ல, அப்புறமா நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அதனோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம பொருள் வெளியில் போய் இந்த உடனடி தோசை பொடியே வாங்குகிறோம். அது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதில் நிறைய கலரிங் ஏஜென்ட் இருக்குது. அதை நம்ம சாப்பிடும்போது லிவரு இது எல்லாமே நிறைய ப்ராப்ளம் வருது. மேற்கொண்டு டேஸ்ட்டுக்காக வந்து அவங்க ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. அதனால் நம்ம நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம். இப்போ அது இல்லாமல் வீட்டிலையே நம்ம சுயமாக நம்ம கைப்பட செஞ்சு நம்ம அதை நம்ம குழந்தைங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கும்போது மனசுக்கும் திருப்தியாக இருக்குது, வயிற்றுக்கும் நிறைவாக இருக்குது, எந்த கெடுதலும் வர்றதில்லை. இதை நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இதை வீட்டில் செஞ்சு பயன்படுத்தினா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம இதனோட அளவுகள் எல்லாம் பார்க்கலாம். பாசி பயறு, தேவையான பொருட்கள் வந்து பாசி பயறு 1/2 கிலோ, கருப்பு உளுந்து, தோல் உளுந்து தான் வாங்கணுங்க, பொடி எடுத்து இந்த தொக்கு எடுத்த உளுந்து வாங்காதீங்க. அது வந்து 100 கிராம் கருப்பு உளுந்தம்பருப்பு, 100 கிராம் பச்சரிசிங்க, 100 கிராம் வெந்தயம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சி, அதனால் இது வந்து 20 கிராம் எடுத்துருக்குறேன். சீரகம், நல்லா இப்படி ப்ரௌன் கலரில் இருக்கிற சீரகமாக நாட்டு சீரகமாக பார்த்து வாங்குங்க, எண்ணெய் எடுத்த சீரகம் வேண்டாம், இதுவும் 20 கிராம். அப்புறம் பெருங்காயங்க, நான் இப்போது பீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னே கட்டியாக இருக்கும், கட்டியாக இருந்ததுன்னா அனலில் அடுப்பில் வச்சு அனலில் வாட்டினீங்கன்னா அது வந்து இலகி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சுக்கலாம். தூள் பெருங்காயம் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் விஷயம் இல்லைங்க, அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து மாவு எடுத்துட்டு வச்சோம்னா அதுவே உடனடி தோசை மிக்ஸ். ரொம்ப வேலை சிம்பிளுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். பார்க்கலாங்களா எப்படி பண்ணுறோன்னு. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாசி பயிறு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நாட்டு பயிராக இருக்கட்டும், பாலிஷ் போட்ட பயிறு தயவு செஞ்சு வாங்க வேண்டாம். நல்லா இப்படி டல் கலராக இருக்கிற பயிர் தான் நாட்டு பயிராக இருக்குங்க. இப்போ நான் அதில் போடுறேன், 1/2 கிலோவும் ஒன்றாவே போட்டுறேன். ஜார் உங்களோடது சின்னதாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க, எனக்கு பெருசாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக போடுறேன். பாசி பயறு முழுசும் போட்டுட்டேங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு போடுறேங்க. அடுத்தது பச்சரிசி போட்டேங்க. வெந்தயமும் போட்டுட்டேங்க. சீரகமும் போட்டேன். என்னோடய ஜார் பெருசாக இருக்கிறதுனால எல்லாம் போடுறேன். உங்கள் வீட்டில் ஜார் சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. தேவையான அளவும் போட்டுட்டேங்க. பத்து கிராம் பெருங்காயம் இது மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இனியும் நீங்கள் அடுப்பில் போட்டு பொரிச்சிட்டிங்கன்னா இனியும் மணமாக இருக்குங்க. மிக்ஸி போட போகிறோம். இப்போ இதை ஒரு உடச்சி எடுத்துக்கிட்டுங்க. கைப்பிடி அளவு, இது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. என்னோடய அளவுக்கு நான் ஒரு கை நாம்பல் போட்டிருக்கிறேன். இதையும் சேர்த்து இது கூடவே அரைச்சிடலாங்க. அடிச்சு எடுத்தாச்சுங்க, திறக்கிறோம்.
பார்த்தீங்களா, நல்லா ஃபைன் பவுடராக வந்துருக்குது. இந்த இது பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப குறகுறன்னு இருக்குது, அரைக்கிற மாதிரி தெரியலைன்னா சலிச்சுட்டு கூட நீங்கள் திருப்பியும் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரே தடவையில் போடும்போது சில இப்போ அரைக்காமல் போயிடுச்சோ ஏதோ ஒரு இதுவாக இருந்ததுன்னா சலிச்சு எடுத்துட்டும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள், அரைச்சி இப்போ பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கோம். அதை எப்படி தோசை மாவை கரைச்சி தோசைக்கு ரெடி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பவுலில் நான் மாற்றுறேன். இப்போ மாற்றிட்டேன். தண்ணி அதுக்கு தேவையான அளவு, ஏன்னா உப்பு எல்லாமே போட்டுட்டோம் நம்ம, தண்ணி வந்து இப்போ தேவையான அளவு விட்டு கரைச்சிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கரைச்சி இருக்கட்டும்ங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது தோசையை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாங்க, ரொட்டியாக கூட தட்டிக்கலாங்க. நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு வேணுங்கிறது கேரட்டை சொரவி போட்டுக்கலாம், தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதில் நம்மளோட ஓன் ஐடியா வச்சு இதில் என்னென்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க. ரொட்டியாக தட்டினா குழந்தைங்களுக்கு இஷ்டம்னா ரொட்டியாக தட்டிக்கலாங்க. இல்லை இதை வெங்காயத்தை இது பண்ணி போட்டு எண்ணெயில் அப்படியே வெங்காய பக்கோடா போடுற மாதிரி இதையும் வெங்காயத்தையும் போட்டு கெட்டியாக இது பண்ணி பொரிச்சும் எடுத்துக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஆக்கிக்கலாங்க. பாருங்கள், மாவு இப்போ கரைச்சாச்சு. எவ்வளோ க்ரீனிஷாக பார்க்குறக்கே ரம்யமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதில் நான் வெங்காயம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ இதை கலந்துட்டேன். அடுப்பு பற்ற வச்சு தோசை எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கல் இப்போ பாருங்கள் சூடாயிடுச்சு, தோசை ஊற்ற போகிறேன். பாருங்கள் இப்போ வெந்துருச்சு, எடுக்க போகிறேன். ஃபைனாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக. எவ்வளோ டேஸ்டாக பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கா. இவ்வளோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எந்த குழந்தையும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. நம்மளே வீட்டில் சுவையாக ஆரோக்கியமாக நல்ல விதமாக செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்மளோட ஆரோக்கியத்தையும் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாப்போம்னு சொல்லி. ஒரு அரை மணி நேரம் இருக்குமா செய்ய ஆரம்பித்து, இந்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ சீக்கிரமாக இந்த தோசை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் என்ன என்ன பண்ணோம், அரிசிமா தோசை என்ன முன்னாடி அரிசி உளுந்து ஊற வச்சு ஆட்டி, அது பெரிய வேலை. அந்த கிரைண்டர் கழுவுற வேலை அதை விட பெரிய வேலை. அது எல்லாம் பண்ணி புளிக்க வச்சு இந்த அடுத்த நாள் தான் அந்த தோசை ஊற்ற முடியும். அந்த புளிப்பு இருக்கிறது நம்மளோட ஒபிசிட்டிக்கு வந்து அது பெரிய காரணமாக இருக்குது. இப்போ இதில் வந்து புளிப்பு தன்மை இல்லை, அரை மணி நேரம் தான் ஊற வைக்கிறோம், அதனால நம்மளுக்கு புளிப்பு தன்மை இல்லை. டேஸ்ட் ருசி ரொம்ப அருமையாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் தேவைன்னா நெல்லிக்காய் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, எந்த சட்னி வேணாலும் வச்சு இது கூட நீங்கள் காம்பினேஷனாக வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா மிளகு ஜீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்களோட கற்பனை திறனை எப்படி வச்சு பண்ணிங்கனாலும் சுவையாக இருக்கும்.